ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டீங்க, எக்ஸாம் எழுதிட்டு அதற்கான ஹாவலோட ஆன்சர் கேக்காக காத்துட்ருக்கீங்க. அதற்கான வீடியோ தாங்க இது. ஸோ எக்ஸாம் எல்லாருமே எழுதி முடிச்சிருப்பீங்க. எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பர் ஏபிசிடின்ற நாலு டைப்பில் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும். ஸோ நாங்கள் ஒவ்வொருத்துக்கும் ஆன்சர் கே தனித்தனியாக போட்டிருக்கோங்க. ஸோ ஏ கொஸ்டின் பேப்பர் வந்தவங்க ஏ கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பி கொஸ்டின் பேப்பர் வந்தவங்க பி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யாருக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் வந்துச்சோ அதற்கான ஆன்சர் கே அவங்க இண்டிவிஜுவலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் ஒரே கே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகும் அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் வச்சிருக்கேன். அந்த லிங்கை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன், இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. ஸோ அந்த பேஜுக்கு நீங்க வந்த உடனே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா போன்ல கூட அதுங்க தாராளமா போன்ல கூட ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கி ஏ டைப், ஆன்சர் கி பி டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் பில் அப்டேட் சூன்னு வச்சிருக்கோம். ஸோ இதை அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல வந்துருக்கும், ஓகேங்களா, ஆன்சர் கி. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கி வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அதை வந்து உட்காந்து உங்கள் கொஸ்டின் பேப்பரோட கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு இதில் சைக்காலஜியும் மேக்ஸும் நிறைய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃபாகவும் இருந்தது, இல்லை ஈஸியாக இருந்தது, எனக்கு அது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல, ஆனால் நான் பண்ணியிருக்கேன், அது அந்த மெத்தட் கரெக்டாக அந்த ஆன்சர் தான் கரெக்டாக, நீங்கள் இல்லைனா எனக்கு கொஞ்சம் பதில் இதுவாக இருக்குது அப்படின்ற செக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் திருப்பி இதே லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சைக்காலஜிக்கான டீடைல்டு வீடியோவும் மேக்ஸ்க்கான டீடைல்டு வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். ஸோ அதையும் நீங்க பார்த்து என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து 99% வந்து இதில் நாங்கள் புக்கில் இருக்க ஆன்சர்ஸ் தாங்க ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் நாங்கள் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து இது பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எதனா கான்ட்ரவர்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் எதனா ஆன்சர் மிஸ்மேட்ச் இருக்கும். இப்போ சைக்காலஜியில் நம்ம நினைக்கிறது ஒரு ஆன்சராக இருந்தால் அவங்க வேறு ஆன்சர்க்கு செட் பண்ணலாம். ஸோ அது அஃபிஷியல் ஆன்சர்க்கு வரும்போது தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதனா உங்களுக்கு மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா அதை நான் மறுபடியும் யூடியூப்ல ஒரு அப்டேட் போடுறேன், ஓகேங்களா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓ நல்லா பண்ணவங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் கைஸ், நீங்கள் இதுக்குள்ள ஃபிசிக்கலுக்கு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடணும், ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் ட்ரைனிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்சர் எவ்வளோ நல்லா பண்ணியிருப்பீங்கன்றது தெரியும். பண்ணோடனே நீங்கள் ஃபிசிக்கலுக்கான அவசியமாக ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் என்றைக்கு தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு தொடங்குது, 14/12/2020. அதே மாதிரி அட்மிஷனுக்கான கடைசி நாள் என்றுன்னு பார்த்தீங்கன்னா 17/12/2020 அன்றைக்கி தான். ஸோ இந்த ரெண்டு இந்த நாலே நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டால் தாங்க ஆச்சு, ஏன்னா அதுக்கு மேலே அட்மிஷன் நடைபெறாது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அட்மிஷன் சப்போர்ட்டு உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கலுக்காக அடுத்தது ட்ரைன் பண்ணுங்க, ஏன்னா ஃபிசிக்கல் எப்போ வேணால் வரலாம் ரிசல்ட் வந்த உடனே, ஓகேங்களா. ஸோ கைஸ் வெல் ப்ரெப்பர். ஸோ அடுத்து நான் வந்து டீட்டெயில்டாக என்னென்ன புக்லேருந்து என்னென்ன குவஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்றதோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன், ஓகேங்களா. தேங்க்யூ.